ஆசைப்படுவது அவர் அவருடைய உரிமை. ஆமா, நீ ஆசைப்படு. எனக்கு தான் வந்தது பட்டுக்கோ, எனக்கு அந்த எண்ணம் கிடையாது. உன் உரிமை அழகிற்கும் அறிவுக்கு தகந்தால் உன் ஏற்றத்திற்கும் உன் தோற்றத்திற்கும் இது இருக்கிற ஆறடி வயது அருணாடு அது எனக்கு மூணு நாளைக்கு பார்த்தாலே அதனால ஆசை கொண்டிருக்கிறேன் சாமியார். நான் கொஞ்சம் வீணி எழுந்து போங்க, தலைக்கு ஊத்திட்டு போங்க. அம்மா சொல்லுங்க சுவாமி, உன் பேர் என்ன? என் பேர் சவாரி பண்ண யாருன்னா கம்பெனில நீலவேணி கிருஷ்ணவேணி இப்படி பல பேருக்கு தெரியும். கிருஷ்ணவேணி, நாகம்மாள், நாகம்மாள், ஜெகன், ஜெகன் மோகினி. பேரு நல்லா இருக்கு. ஆமா, பேரு கேட்ட அழகு இருக்குது. அழகு அதிகமா இருந்தா அவங்களுக்கு அறிவு கம்மியா இருக்குமா? ஏன்னா ஏதோ தவம் பண்ண போற முடிவுரை பார்த்து தவறா யோசித்து தவறான எண்ணங்கள் கொண்டு அழைப்பது இது நாகரிகம் அல்ல, இது அநாகரிகம் என்று நான் கருதுகிறேன். மரியாதையாக
சொல்லுங்க சுவாமி காமத்தால் எவ்வளவு பேர் மாண்டிருக்கிறார்கள். அப்படியா சாமிகள் பெண்ணால் சூரியபகவன் கட்டது பெண்ணால் பெண்ணால் ராவணன் கட்டது ஒரு பெண்ணால் அது ஒரு பெண்ணால் எவ்வளவு ஆமாங்க இந்திரன் கட்டார் இந்திராணியை சிறைபிடித்தான் சூரபதுமன் சூரபதுமன் அவன் மாண்டான் நம்ம வம்சமே போயிடுது வம்சமே போச்சு சீதையம்மனை களவாடினான் ராவணன் அவனும் போயிட்டான் அதுவும் போச்சு இட்டு கட்டான் தொட்டு கட்டான் தொடாமல் கட்டான் அந்த மாதிரி பெண்ணால் எல்லாம் கெட்டுக்கிறான் பெண்ணால் எல்லாம் கெட்டு போயிட்டாங்க உன்னால் நான் கெடக்கூடாது ஆமா குருவார்த்தையா சூரர் குருவார் குருவாரே ஆமா குருவார்த்தையா அவரே சொல்லிருக்கிறாரு என்ன இட்டுமோ சொல்லி அந்த எழுதுனவரே சொல்லிருக்கிறாரு அவர் ஒரு முத்த அந்த நேரத்துல அவர் என்ன நிலையில இருந்தாரு யோசிச்சு முதல்ல புரியுதா என் வார்த்தைக்கு இல்லங்க நான் செல்வதோ காசி காசி நீயோ ஒரு வேசி ஐயோ இருக்கட்டுங்க ஆனா வேசிதான் தேவையா நல்லா சொல்லுங்க என்னோடு நீ வர வேண்டாம் இதை யோசி நீ தேவையான சொல்லு ஓடி பிசாசி என் பிராணனே வாங்கறாள் என்ன பண்றது அவளுக்கு மிக சிறந்த நண்பர் ஒருத்தர் வந்துக்கிறார் யாருங்க யூடியூப் டிவியில இருந்து வந்திருக்கிறார் அண்ணா விஜயதசமி என்று கலவை மாநகர கிருஷ்ணர் தூது நாடகம் நடத்தினோம் அப்ப வந்து படம் எடுத்தார்
பேர்பாதி போட்டுக்கிறீங்களா? நான் எங்க பார்த்தேன் பாதி போட்டுக்கிறார், இன்னும் பாதி வருமா. அதே போல இந்த நாடகத்துக்கு வந்துக்கிறார். இங்க வந்து அழகாக தூக்கத்திலிருந்து இப்பதான் கொஞ்சம் தூக்கம் மாதிரி அத்தா போயிட்டு கொஞ்சம் சீதேவம் வந்து உட்காந்துக்கிற மாதிரி தெரிது. அதனால அவர் அவரிடம் சென்றார். ஒரு பல வண்ணத்தில் புகைப்படமாக எடுத்து இல்லைங்க, நான் தனியா பண்ணி நிறுத்தவன், நீங்களும் சேர்ந்து போனா பல விட வண்ணமா எடுத்து போயிருவாங்க. ஐயோ ஆண்டவா, ஆண்டவா, இவ்வளவு யாரு ஆண்ட யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாரு, யாருன்னு சொல்றது. சரி, அவர் ஆண்டு விட்டுட்டு நம்ம ஆண்டு இல்லையா? நீ வேதில போடுறாங்க, நான் உன்ன சேரலான்னு பார்த்தா நீ நான் ஊருக்கெல்லாம் ஏழம் போடுங்க. நீ என்னன்னா நமாசாரம் என் வார்த்தைக்கு கேக்கலாம், வேலைக்கு ஆகாது. ஏன் ஆகாது? ஆக யாருங்க? வாங்க கொஞ்ச நேரம்னா தாயா தனி பெண் குலத்திலே பிறந்த பொன் விளக்கு. பெண்கள் எல்லாம் அறிவானவர்கள், திறமையானவர்கள், மந்திரி போல் மதிநுட்பம் உள்ளவர்கள். அந்த பெண் குலத்திற்கே நீ ஒரு இழிவான சின்னமாக அமைந்திருக்கிறார். உன்னை பார்த்து பல பெண்கள் தூற்றுவார்கள். என்ன போல அடகோடு யாருமே இருக்க மாட்டாங்க. கத்துக்குங்கம்மா, சும்மா போற ஆளு புருஷன் மம்பு பண்றது அடகோடுங்க இது. நீ என்ன பண்ணாலும் சரி, உன் எண்ணம் ஈடேறுவது மிக மிக கடினம். ஆகையினாலே எனக்கு போவதற்கு முன்னாடி போய் செல்லாது. செல்லாதா? இது செல்லாதா? என்ன யார் செல்லுனாங்க? சொல்லுங்க. செல்ல மாட்டாது என்று அந்த மலையை தாடி போறீங்க, அந்த மலை மேல நீங்க ஏறுவீங்க. என்ன பேசுங்க? திருடுபவனை காட்சியிலும் திருடுவதற்கு வழி வகுக்கிறான் பார். ஆமா, அவனுக்கு தான் தண்டனை அதிகம். ஆமா ஆமா, அவனுக்கு தான் தண்டனை அதிகம். அந்த பெண்ணு வந்து இந்த மாதிரி மம்பு பண்றா, இம்ச பண்றான்னா அவமான தப்பு இல்ல. அவளை அழைத்து வந்தாய்ப்பா. என் எண்ணம் மட்டும் உண்மையதான் கோபம் அதிகமா இருக்கு.
அமர்ராஜன் அமர்ராஜன் அப்புறம் அமர்ராஜன் தலைப்பிடிச்சா தலைநோவா? இதே இந்த கூடிய பிரம்மதேவன் வந்து அழுகிறேன் ரொம்ப. இதெல்லாம் உன் திருவிளையாடா. இதை போல் பாவிகளை படைத்து இணை போல் தவ யோகிகளை தொல்லைக்குள் ஆளாக்கப்பட செய்கிறாயே இறைவா. இது எதிராம்பா அவரு கிட்ட கேக்குறேன். அதே போல் திருவிளையாடல செய்தான்னா உலகம் உய்ய, உலகம் நலம் பெற, புரியுதா? அவர் அது போல் கலசமாமுனின்னு ஒரு முனிவர் பிறந்தார். கலசு இல்லாம எந்த நல்லது கிடைச்சா செஞ்சு பாத்துக்கிறீங்க? கலசி இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. அவங்களா பெரிய சாமி, நான் சின்ன சாமி. அவங்க பெரிய வேலை செஞ்சாங்க, நம்ம சின்ன வேலை செய்வோம். இறைவா இறைவா சாமி சாமி சுவாமி Oh, yeah.
கொள்கிறேன் என்று சொல்கிறீர்கள். அண்ணவரே, சிறு சில ஒரு மனிதர்கள் இருக்கிறார் கங்கை என்று சொல்லக்கூடிய பெண்ணு சிவபெருமான் தன் மனைவி பார்வதாங்க தெரியாமல் ஆமா எங்க வச்சுக்கிறானா தனியில தனியில ஒரு மனைவி வச்சுக்கிறாராம் கங்கையை. ஆமா இதுதான் உடம்புல பாதி ஒரு உயிரை சாவடி கூடாதுங்கிற நான் அநியாயமா வம்பு பண்ணிடாது. 2,50,000 போயிடும். அது தவறுப்பா, புரியுதா? ஏனென்றால் இப்படிதான் வாழ்ந்து ஒரு வாழ்க்கை ஒண்ணு இருக்குது. இவளை பார்த்தது பாவம், இவளோடு பேசியது பாவம். அதை விட உன்னை சந்திச்சம்பா அதான் பெரிய பெரிய பாவம். உன்னை முதலிலேயே கொன்றாச்சு, கொன்னுடுவேன். ஒரு ஜடத்தை மீண்டும் கொள்வது தவறு. ஜடம் ஆமா, என் நயனுடைய நாமதேவை பலவாறாக பாடி பாடி
சொல்லி வாடி தெரிகிறேன்.